குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் இந்த எல்போ, ஒரு எல்போவினுடைய பரப்பு விரிவு, அதாவது டெவலப்மெண்ட்டு எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரா த டெவலப்மெண்ட் ஆஃப் த லேட்ரல் சர்ஃபேஸ். லேட்ரல் சர்ஃபேஸ்னால் என்னென்னா புறப்பரப்பு. அண்ட் எல்போ, எல் பெண்டு, ஒரு எல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய புறப்பரப்பினுடைய டெவலப்மெண்ட், பரப்பு விரிவு என்னங்கிறத வர சொல்லியிருக்காங்க. அதை அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. எல்போவினுடைய அந்த ட்ராயிங் கொடுத்துருக்காங்க. இவங்க சைஸ் பார்த்திங்கன்னா டயாமீட்டர் 40 mm, ஹைட்டு 70. இதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கூடிய அந்த பொருளினுடைய மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இதை நாம் எப்படி டெவலப்மெண்ட் வரையணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் கொடுத்த கொஸ்டினை, இதுதான் ஃப்ரண்ட் வியூ, இந்த கொடுத்த கொஸ்டினை அப்படியே வரைய போகிறோம். என்னென்னு பாருங்கள், 40 mm, 40. ஸோ 40 mm. அப்புறம் அடுத்தால ஹைட்டு 70 mm. ஸோ 70. அப்புறம் இந்த ஹைட்டு 70, இது 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸும் 70 கொடுத்துருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த டிஸ்டன்ஸு 70 இந்த 40 கழித்தா மிச்சம் 30 இருக்கும். இந்த 30 தான் இந்த டிஸ்டன்ஸ், இப்படி வரைச்சிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 70, கிடைமட்டமாக 70 ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் 40 40. இப்போது இந்த புள்ளியும் இந்த கார்னரையும் வச்சுங்க, ஈட்டாக இணைச்சிருங்க. கொடுத்த அந்த ஃப்ரெண்டு வியூ நாம் அப்படியே வரைஞ்சிட்டோம். இப்போது இது ரெண்டு பார்ட்டாக இருக்குது, பார்ட் 1 பார்ட் 2. இது பார்ட், இது 1 வச்சுக்கிடுவோம், இது பார்ட் 2 வச்சுக்கிடுவோம். ரெண்டு பாகமாக இருக்குது. இப்போ பார்ட் 1னுடைய டாப் வியூ மட்டும் நம்ம வரைய போகிறோம். அந்த எல்போவினுடைய டாப் வியூ வட்டமாக இருக்கும். ஸோ வட்டம் வரைய போகிறோம். வட்டம் எவ்வளோ அளவு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, 40. காம்பஸில் நீங்கள் 20 எடுத்துக்கிட்டு ஒரு வட்டம் போட்டுங்க. வட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சென்டர் லைன் போட்டுங்க. சென்டர் லைன் போட்டு அப்புறமாக இந்த வட்டம் போட்டுங்க. ஓகே, இப்போது இந்த வட்டத்தை நீங்கள் 12 பாகங்களாக பிரிச்சுக்கலாம். 12 பாகங்களாக பிரிக்கலாம், அல்லது 8 பாகங்களாக பிரிக்கலாம். துல்லியமாக அக்யூரட்டாக வேணும் அப்படின்னா 12 பாகங்களாக பிரிக்க வேண்டும். ஸோ இந்த வட்டத்தை 12 பாகங்களாக பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் எப்படி வட்டம் போடுறோம் அப்படின்னா, காம்பஸில் 40 mm டயா அப்படின்னு சொன்னால் 20 mm ரேடியஸ் எடுத்துக்கிட்டு, ஸோ அப்படியே ஒரு வட்டம் போட்டிங்க. இப்போ நினச்சிப்போம், இப்போ இந்த வட்டத்தை 12 பாகங்களாக பிரிக்க போகிறோம். 12 பாகங்களாக பிரிக்கணும்னா, ஒரு வட்டத்தினுடைய டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி. 360 டிகிரியில் 12 பாகமாக பிரிக்கும்போது ஒவ்வொரு பாகத்துக்கும் 30 டிகிரி. ஸோ பாகியம் மணி இப்படி வைக்கிறீங்க, வச்சுக்கிட்டு 30 30 60 90 120 150 180. ஸோ மேலே 6 பாகமாக பிரிச்சிட்டிங்க, அதே மாதிரி பாகியம் மணியை கீழே வச்சிட்டிங்கன்னா அதே போல் 30 60 90 120 150 180. ஸோ இப்படி இந்த வட்டத்தை 12 பாகங்களாக பிரிக்க வேண்டும். பிரித்தாச்சு. ஸோ பிரிச்சுட்டு நம்பர் கொடுக்கணும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்படி 12 பாகங்களாக பிரிச்சிருக்கோம், 12 நம்பர் கொடுத்துட்டோம் இல்லையா, ரைட். ஸோ இப்போ என்னச்சு போகிறோம், இந்த 1வது நம்பர், 1வது பாயிண்ட் இல்லையா, 1வது பாயிண்ட்டுக்கு மேல் ஸ்கேல் வச்சுக்கிட்டு ஒரு கோடு. ஓகேங்களா? அப்புறம் 2 12, அப்படி ரெண்டு புள்ளி மையம் வச்சுக்கிட்டு ஒரு கோடு, மேலே வரைக்கும் ஒரு கோடு. அப்புறம் 3 11 வச்சுக்கிட்டு ஒரு கோடு. அப்புறம் 4 10 ஒரு கோடு. அப்புறம் 5 9 ஒரு கோடு. அப்புறம் 6 8 ஒரு கோடு. அப்புறம் 7 நேராக இருக்கும். ஸோ அப்படி கோடு போட்டுட்டு இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதுதான் அந்த வெட்டக்கூடிய இடம். ஸோ இந்த புள்ளி 1வது கோட்டிலேருந்து வர்றதுனால இந்த புள்ளிக்கு நம்ம 1 அப்படின்னு சொல்லி நம்பர் குறிப்போம். அப்புறம்
இந்த வெட்டக்கூடிய இந்த இடத்துல, இந்த கோட்டை வெட்டக்கூடிய இந்த இடத்துக்கு 2,12, அதாவது 2,12 அப்படின்னு வரக்கூடிய அந்த கோட்டில் கட்டாகக்கூடிய இடத்துல 2,12. அப்புறம் 3, இந்த புள்ளி வந்து 3,11. 4,10 இந்த புள்ளி. 5,9 இந்த புள்ளி. 6,8 இந்த புள்ளி. 7 இந்த புள்ளி. 8. ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டுங்க ஃபஸ்ட்டில். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நாம் ஒரு சின்ன வேலை செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஏன் இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா, இந்த லென்த் நமக்கு வேணும் டெவலப்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் இருந்து இந்த லென்த்து நமக்கு எவ்வளவு தெரியணும், அந்த லென்த்து என்ன அளவு அப்படின்னு சொன்னால் இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு. அதனால் ஃபஸ்ட்டில் நம்ம வட்டத்தினுடைய சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா C=π/d. சி மீன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவு பை டி. பை மதிப்பு 22/7. இன்று டயமீட்டர் 40, பெருக்கி போட்டு வகுத்தா 125.7. அதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 126 mm சொல்லி வச்சுக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் சுற்றளவு, வட்டத்தினுடைய சுற்றளவு. ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவு 126 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியானால் இந்த இடத்துலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 126 mm. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 126 mm. சரியா சார், பிரித்தாச்சு, ஒரு கோட் போட்டாச்சு. ஸோ இந்த லைன் போட்டிங்க 126 mm. இந்த ஹைட்டு எவ்வளோனு சொன்னால், இந்த ஹைட் 70 இருக்கு இல்லையா, அதே 70 தான். ஸோ 70, 126, அப்புறம் ஒரு 70, அப்புறம் 126. அதாவது இந்த 70 மேலே லைன் போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அதே போல் இந்த டிஸ்டன்ஸ் 70, அதே 70 தான். ஹைட் எவ்வளோன்னு சொன்னால் இதே 126 தான், இதுவும் 126. ஏன்னா இந்த பாகமும் ஒரே சமமான அளவுகளை கொண்ட ரெண்டு பாகங்கள் தான். ஓகே சரி, அதனால் இந்த டிஸ்டன்ஸ் இதில் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 126 mm. ஸோ இப்படி ஒரு செவ்வகம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 70, இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸு 126. அதே போல் இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஹைட்டு 70, இந்த டிஸ்டன்ஸு 126 mm. ஓகே போட்டாச்சு. இப்போது இந்த 126 mm நாம் என்ன செய்யணும், 12 பாகங்களாக பிரிக்கணும். ஏன்னா இந்த வட்டத்தை 12 பாகங்களாக பிரித்ததுனால இந்த டிஸ்டன்ஸையும் நாம் 12 பாகமாக தான் பிரிக்கணும். அதனால் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பாருங்கள், 126 12 12 நிச்சய போகிறோம், வகுக்க போகிறோம். வகுத்தம் சொன்னால் எவ்வளோ கிடைக்குது நமக்கு, 10.5. ஸோ 10.5 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஸ்கேலில் நாம் 10.5 mm எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, அப்புறம் அப்படி 12 பாகங்களாக பிரிக்கிறோம். ஸோ 10.5 எதில் எடுக்கிறோம், காம்பஸில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆர்க்காக விட்டோம், 1, 2, 3 அப்படி மொத்தம் 12 பாகங்களாக பிரிக்கிறோம். அதே போல் இந்த 126 12 பிடிச்ச மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் 126 இல்லையா, அதையும் நாம் 12 பாகங்களாக பிரிக்கிறோம். நல்லா கவனிச்சிங்க, 12 பாகங்களாக பிரிக்கிறதுக்கு ஒரு பாகத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, அது எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த டிஸ்டன்ஸு 126 mm அதை 12 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10.5 கிடைக்குது. ஸோ அந்த 10.5 காம்பஸில் எடுத்து அப்படி பிரிக்கிறோம். ஸோ இந்த லென்த்தை பிரித்த மாதிரி இந்த லென்த்தையும் பிரிக்கிறோம். ஸோ அதுக்கு நம்பர் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டில் இங்கேருந்து ஆரம்பிச்சிடும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கடைசி புள்ளியை மறுபடியும் 1 வச்சுக்கணும். அது போலவே இங்கே 1, 2 சொல்லி ஆரம்பித்து கடைசி புள்ளி 1. சரி, ஸோ குறிச்சிட்டு செங்குத்தாக கோடு போட்டுறோம். எல்லா பாயிண்ட்ஸுக்கும் நம்ம செங்குத்தாக எல்லா கோடு 12 கோடுகள் போட்டுடுறோம். போட்டாச்சு. அதே போல் இங்கே நம்பர் குறித்தோம், எல்லாமே கிடைமட்டமாக 12 கோடுகள் ஓகேங்களா, போட்டாச்சு. சரி ஓகே, இப்போ ஏற்கனவே நம்ம இங்கே கட்டுரிச்சதில் பாயிண்ட் குறிச்சோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து கிடைமட்டமாக கோடு பாருங்கள், 1 ஒரு கோடு கடைசி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு கேப் போட்டுங்க. அதுக்கப்புறம் அப்புறம் 2 12 ஒரு கோடு கிடைமட்டமாக கடைசி வரைக்கும், அப்புறம் 3 11 கடைசி வரைக்கும்,
நாலு பத்துலேருந்து கடைசி வரைக்கும் போடுங்க, அஞ்சு ஒன்பதுலேருந்து ஒரு கோடு, அப்புறம் ஆறு எட்டுலேருந்து ஒரு கோடு, அப்புறம் ஏழு அது ஏற்கனவே அந்த கோடி இருக்கும் கிடைமட்டமாக போட்ட மாதிரி. அதே போல் இங்கே ஒன்றில் செங்குத்தாக இங்கேருந்து ஒரு கோடு செங்குத்தாக, அப்புறம் ரெண்டு பன்னிரெண்டுலேருந்து, அப்புறம் மூணு பதினொன்றுலேருந்து, அப்புறம் நாலு பத்துலேருந்து, அப்புறம் ஒன்பது அஞ்சுலேருந்து ஒரு கோடு, அப்புறம் ஆறு எட்டுலேருந்து ஒரு கோடு, அப்புறம் ஏழு அப்படிங்கிற கோடு கிடைச்சிடும். இப்படியாக பிரித்து கோடுகள் நம்ம என்ன செய்வோம், செங்குத்தாகவும் மற்றும் கிடைமட்டமாகவும் கோடு போட்டு இந்த படத்தில் காமித்த மாதிரி நம்ம கோடு போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த ஒன்றாவது பாயிண்ட் இல்லையா, ஒன்றுலேருந்து ஒரு கிடைமட்ட கோடு வருது, அதே போல் இங்கே ஒன்று ரெண்டு குறிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒன்று இதிலேருந்து வரக்கூடிய ஒன்று, இதிலேருந்து வரக்கூடிய ஒன்று, ரெண்டு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு புள்ளி, இதுதான் முக்கியமானதை கவனிச்சிங்க. இந்த ஒன்று இந்த ஒன்று, அப்புறம் இங்கேருந்து ரெண்டுலேருந்து ஒரு கோடு போட்டலாம், இந்த ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரெண்டையும் இணைச்சி ஒரு புள்ளி, அப்புறம் மூணு மூணு ஒரு புள்ளி, அப்புறம் நாலு நாலு ஒரு புள்ளி, அப்புறம் ஐந்து ஐந்து ஒரு புள்ளி, அப்புறம் ஆறு ஆறு ஒரு புள்ளி, அப்புறம் ஏழு ஏழு ஒரு புள்ளி, அப்படி ஏறிக்கொண்டு செல்லும். அப்புறம் மறுபடியும் இறங்க மறுபடியும் பாருங்க, எட்டு திருப்பி ரிட்டர்ன், எட்டு எட்டு, அப்புறம் ஒன்பது ஒன்பது, பத்து பத்து ஒரு புள்ளி, பதினொன்று பதினொன்றுக்கு ஒரு புள்ளி, அப்புறம் பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு ஒரு புள்ளி, அப்புறம் கடைசியாக ஒன்று ஒன்று ஒரு புள்ளி. ஸோ நல்லாக நன்றாக டார்க்காக புள்ளி வச்சுருங்க. அச்சா, அங்கே என்ன செஞ்சீங்களோ அதுவே இங்கே கவனிங்க, ஒன்று இந்த இருக்குது, ஒன்று இந்த ஒன்று ஒரு புள்ளி, அப்புறம் ரெண்டு ரெண்டு ஒரு புள்ளி, அப்புறம் மூணு மூணு, அப்புறம் நாலு நாலு, இப்படியாக மேலே ஏறி அப்புறம் கீழே ஏறி. ஸோ பன்னெண்டு புள்ளிக்கும் நினச்சிடும், பன்னெண்டு ஒன்றாவது புள்ளி வரைக்கும் வச்சிடறோம். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் புள்ளி இருக்கும், புரிஞ்சுங்களா? வச்சுட்டு இப்போ இந்த புள்ளி எல்லாம் நம்ம இணைச்ச போகிறோம், இணைக்க போகிறோம். பாருங்க கவனிங்க, புள்ளியை எல்லாம் இணைக்க போகிறோம். ஸ்கேல் வச்சு இணைக்கணும்னா கையாலேயே லைட்டாக விளைச்சி வளைவாக கொண்டு வரணும் அந்த கருவை, அந்த புள்ளியை மட்டும் டார்க்காக நினச்சிங்க. முதல்ல லைட்டாக நீங்கள் போட்டுங்க, அப்புறம் கரெக்டாக நீங்கள் போட்ட பிறகு டார்க் பண்ணுங்க. ஓகே, இந்த புள்ளியெல்லாம் எப்படி நீங்கள் நினச்சிடணும், மறுபடியும் சொல்கிறேன், இந்த புள்ளியெல்லாம் அப்படி நினச்சிடுங்க. ஸோ லைட்டாக போட்டுட்டு அப்புறம் கரெக்டாக தெரிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு கோடு போட்டு டார்க் பண்ணுங்க. நினச்சிட்டு இந்த புள்ளியில் இதையும் டார்க் பண்ணுங்கள், இந்த கோடையும் நினச்சிங்க டார்க் பண்ணுங்கள், இந்த கோடையும் டார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இதான் ஒன்றாவது பகுதியினுடைய ஆன்சர். நல்லா கவனிச்சிக்கணும், இந்த டார்க் பண்ணப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் நமக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இது இருக்கட்டும், மற்ற கோடுகள்லாம் நமக்கு மெல்லியதாக லைட்டாக இருக்கணும், ஆன்சர் கோடு மட்டும் டார்க் பண்ணணும், ரெண்டு கோடுகளுக்கு வித்தியாசம் இருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது மட்டும் நான் நினச்சிருக்கேன் டார்க் பண்ணியிருக்கேன், இதை மட்டும்தான் டார்க் பண்ணியிருக்கேன், இதையும் டார்க் பண்ணியிருக்கேன், இதையும் டார்க் பண்ணியிருக்கேன், இதையும் டார்க். இந்த டார்க் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே உள்ள அந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதுதான் டார்க் செய்யணும், இந்த கோடு வேறு எந்த கோடையும் நீங்கள் டார்க்காக போட்டக்கூடாது. படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரி, இங்கே என்ன செஞ்சோமோ அதே போல் புள்ளியெல்லாம் இணைங்க பாருங்கள், புள்ளியெல்லாம் இணைச்சிருங்க, அப்படி டார்க் அப்படி கருவாகவே கொண்டு வாங்க. ஓகேங்களா? போட்டு இதே போல தான் இதுவும் இருக்கணும், ஏன்னா ரெண்டு ரெண்டு பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டு ஒரு ரெண்டும் ஒரே மா அளவு கொண்ட ரெண்டு பொருளை ஜாயின் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறாங்க, இந்த இடத்துல ரெண்டு பண்ணிக்காங்க, அந்த எல்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் ஒரே மாடல் பார்ட்டு தான், ஒரே அளவு மெஷர்மெண்ட் உள்ள ஒரு பார்ட்டு தான், அதனால் இந்த ஆன்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆன்சரும் இருக்கும். ஸோ ரெண்டு ஆன்சர் ஆன்சர் மட்டும் இதையும் அங்கே டார்க் பண்ண மாதிரியே செஞ்சுங்க, நன்றாக டார்க் பண்ணிடுங்க. நல்லா கவனிங்க,
எந்தெந்த கோடுகளை டார்க் பண்ணிக்கிங்க உங்களெல்லாம் தெரியும். ஃபஸ்ட்லாம் இந்த ஃப்ரண்ட் வியூ போட்டீங்க, ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது எது டார்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி. மற்ற கோடுகள் எதுவுமே டார்க்காக இருக்கக்கூடாது, இந்த பகுதி டார்க்காக இருக்கணும். வட்டத்தில் வட்டம் மட்டும் டார்க்காக இருக்கணும், வட்டம் மட்டும்தான் டார்க்காக இருக்கணும். இது டாப் வியூ, டாப் வியூ இது ஃப்ரண்ட் வியூ ஓகேங்களா. சரி, உள்ள கோட் போட்ட அந்த சின்ன சின்ன கோடுகள் இருக்கு இல்லையா, மெல்லிதான கோடுகள் இருக்கா, எல்லா கோடுகளும் லைட்டாக தான் இருக்கணும் பாருங்கள். மற்ற கோடுகள் இந்த ஆன்சர் தவிர மற்ற கோடுகள் எல்லாம் லைட்டாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் மட்டும் உங்களுக்கு பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அதனால் அந்த பகுதி மட்டும் அவன் செஞ்சுருக்கேன் டார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்போவுக்கு டெவலப்மெண்ட்டு எப்படி வரையணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, வரைஞ்சிடலாமா? தேங்க்யூ.